வணக்கம். மாண்புமிகு தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். என்னால் வாழ்த்து மட்டும்தாங்க சொல்ல முடியும். ஏன்னா நீங்கள் 7.5 கோடி மக்களோட முதல்வர் கிடையாது, 122 பேருடைய முதல்வர். ஸோ வரப்போகிற இந்த 4.5 வருஷமோ இல்லை எத்தனை வருஷமோ நீங்கள் முழுக்க முழுக்க அந்த 122 பேருக்காக தான் செயல்பட முடியும். ஏன்னா இன்றைக்கி அவங்க இல்லைன்னா நீங்கள் கிடையாது. அதனால் நாளைக்கு இந்த துறையை எனக்கு ஒதுக்கி கொடுங்க அப்படின்னு ஒருத்தர் வந்து நின்னாங்கன்னா ஆப்வியஸ்லி நீங்கள் செஞ்சு கொடுத்து தான் ஆகணும். ஒவ்வொரு நாளும் நீங்கள் அவங்களுக்காக செயல்படுறதுக்காகவும் அவங்களுக்காக அவங்களுடைய தேவைகளை நிறைவேற்றுறதுக்காகவுமே உங்களுடைய நேரம் முழுக்க சரியாக போக போகுது. இதில் மக்களாக்கி எங்களை பற்றி கவலைப்படுறதுக்கு உங்களுக்கு எங்கே நேரம் இருக்க போகுது சொல்லுங்கள். நீங்களும் பாவம் தான், நாளைக்கு டெல்லிக்கு போய் நீங்கள் எங்களுக்காக ஒரு பிரச்சனைக்காக குரல் கொடுக்க போயிருக்கீங்கன்னு வச்சுப்போமே, அங்கே போய் உட்காந்து நீங்கள் எங்களை பற்றி பேசும்போது உங்களுடைய கவனம் முழுக்க அங்கே இருக்க போகிறதில்ல. ஐயோயோ, இந்த நேரத்தில் அங்கே தமிழ்நாட்டில் என்ன நடக்குதுன்னு தெரியலையே, ஏதாவது ஒரு அமைச்சர் ஒரு 4 பேரை கூட்டு சேர்த்து ஒரு குழு ஃபார்ம் பண்ணி புதுசாக ஒரு அணி உருவாகிடுமோ, நமக்கு எதிராக செயல்பட்டுருவாங்களோ அப்படிங்கிற பயம் தினம் தினம் உங்கள் மனசில் இருந்துக்கிட்டே இருக்கும். அதனால் நீங்கள் அவங்கள பற்றி கவலைப்படுங்க. நான் வந்து மக்களாகைய எங்கள்கிட்ட பேசுறதுக்காக ஒரு சில விஷயங்கள் நினைச்சிருக்கேன், அதை மட்டும் பேசிடுறேன். இது மக்களாகைய நமக்கு பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த டிராஃபிக் ரூல்ஸ் அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியுங்க. மஞ்சள் போட்டால் பார்க்கணும், ரெட்டு போட்டோன்னு நிற்கணும், க்ரீன் போட்டோன்னு நம்ம போகணும். ஆனால் என்ன பண்ணுவோன்னா நம்மளில் பல பேர் வந்துட்டு ஆர்வக்கொள்ளாரில் அந்த கவுண்டிங் வரும் இல்லையா, 30 செகண்ட் 60 செகண்ட் வரும். அப்படி வரும்போது ஒரு 7, 8, 6 அப்படி வரும்போது என்ன பண்ணுவோன்னா வண்டியை ஸ்டார்ட் பண்ணி போக ஆரம்பிச்சிருவோம். நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் அப்படி போகிறத விட ஒன்று ரெட் இருக்கும்போதே அவசர குடிக்க போயிடுங்க, இல்லையா க்ரீன் வர வரைக்கும் பொறுமையாக நிதானமாக இருந்து போங்க. இது வந்து டிராஃபிக் ரூல்ஸ்க்கு நம்ம மரியாதை கொடுக்குற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி தான் இன்றைக்கி நடக்கிற இந்த அரசியல் சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் நாம் எல்லாரும் வேடிக்கை தான் பார்த்துட்ருக்கோம். ஒரு டைமில் நம்ம சொல்லிட்டு இருந்தோம், இவங்க மிச்சர் சாப்பிட்றாங்க, அவங்க மிச்சர் சாப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஆனால் உண்மையிலேயே இன்றைக்கி நம்ம நிலமை தான் மிச்சர் சாப்பிட்ற நிலமையாக இருக்குது. யோசிச்சு பாருங்க, 7.5 கோடி மக்களை முக்கியப்படுத்தாம ஒரு 122 பேருடைய கருத்து தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி எல்லா கட்சிகளையும் வெளியே தள்ளிட்டு ஒருத்தர் வந்து ஆட்சி அமைக்க முடியும் அப்படின்னா மக்களாகிய நம்மளுடைய அந்த பவருங்கிறதோ இல்லை எதை சொல்றது, அது என்ன மாதிரி ஒரு நிலைமையில நாம இன்னைக்கு தள்ளப்பட்டிருக்கோம் அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியும். இன்னொன்று, சுதந்திரம் கிடைச்சதுக்கு அப்புறம் மகாத்மா காந்தி அவர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா அந்த சுதந்திரம் கிடைச்சதுக்காக ஒரு பெரிய விழா எடுத்தாங்க நம்ம நாட்டில். அந்த விழாவில் நேரம் முதற்கொண்டு பெரிய பெரிய தலைவர்கள் எல்லாருமே பங்கெடுத்துக்கிட்டாங்க. அந்த நேரத்தில் கல்கட்டாவில் இருக்கிற நவகாலிங்கிற இடத்துல ஒரு மிகப்பெரிய கலவரம் நடந்தது. அந்த இடத்துக்கு நீங்கள் போகாதீங்க அப்படின்னு சொல்லி கூட இருந்த எல்லாரும் சொன்னாங்க. இராணுவம் உட்பட மகாத்மா அவர்களை போகக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. ஆனாலும் அவர் இல்லை, அது அந்த மாதிரி ஒரு இடத்துல நான் கண்டிப்பாக இருந்தே ஆகணும்னு சொல்லி இந்த விழாவை விட்டுட்டு அங்கே போய் நின்றுட்டு இருந்தார். தனி ஒரு மனுஷனா, அதனால தான் அவர் மகாத்மா. நம்மள வந்து நிறைய பேருக்கு அந்த தைரியம் இருக்கான்னு சொல்ல முடியாது. இருந்தாலும் நாம இன்னைக்கு என்ன செய்யணும் அப்படின்னா இந்த 122 பேரோ அமைந்திருக்கிற இந்த ஆட்சி அப்படிங்கிறதோ கண்டிப்பாக கண்டிப்பாக மக்களுக்கு சேவை செய்யணுங்கிற எண்ணத்துல அடிச்சுக்கிட்டு ஆட்சிக்கு வரல, எப்படியாவது சம்பாதிச்சிடணுங்கிற எண்ணத்துல தான் வந்திருக்காங்க. நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா உங்க தொகுதியில இருக்கிற உங்களுடைய சம்பந்தப்பட்ட எம்எல்ஏக்கள் கிட்ட உங்களுடைய மனுக்களை கொண்டு போய் கொடுங்க. உங்க ஏரியால வந்து தண்ணி வரலையா, உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கா, தைரியமா போய் சொல்லுங்க, விடாம போய் சொல்லுங்க. எனக்கு இன்னைக்கு வந்து வேலை கஷ்டம், நான் போக முடியாது, எப்படி நான் வேலையை விட்டுட்டு போறது அப்படின்னு நினைச்சீங்கன்னா யாருமே முன் வரலன்னா எதுவுமே வந்து நல்லபடியா ஒரு ரிசல்ட் கிடைக்காது. ஸோ நீங்க போய் சொல்லுங்க, ஒரு வாரம் சொல்லுங்க, 10 நாள் சொல்லுங்க, 1 மாசம் நீங்க வந்து அவரை பார்க்கவே முடியலையா, போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுங்க. அடுத்தது அதுக்கான என்ன ஸ்டெப்புன்றதை அவங்க எடுப்பாங்க. அப்போ உங்களுக்கு நேரடியாக தெரிஞ்சு போயிடும் நமக்கு என்ன மாதிரி ஆட்சி கிடைச்சிருக்குன்னு. ஸோ வந்திருக்கிற இந்த ஆட்சியும் இந்த முதல்வரும் 7.5 கோடி மக்களுக்கு முதல்வராக இருக்க போறாரா, இல்லை அந்த 122 பேரை மட்டுமே மையப்படுத்தி செயல்படுத்த போறாரா, இது அவருடைய பிரச்சனை. நாம் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா 7.5 கோடி மக்களுடைய பவர் பெருசா இல்லை 122 அமைச்சர்களுடைய பவர் பெருசா பொறுத்திருந்து பார்ப்போம். நம்ம கையில் தான் இருக்கு. ஜெய்ஹிந்த். நன்றி.